சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது உன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றார் ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்தம் பிள்ளை. அவரது வழியில் சாகும் வரை தமிழ் படித்து அதை பகிர்ந்து இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நடைபெறுகின்ற எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆசிரிய பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அறம் ஐஏஎஸ் அகாடமி அவர் நண்பர் திரு கார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு உரையை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த 13 வகுப்புகளாக 13 உரைகளாக பல்வேறு கருத்துக்களை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எக்ஸாம் சைக்காலஜி மற்றும் சோசியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிய தலைப்புகளில் பகிர்ந்து கொண்டோம். அதன் மூலமாக நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கும் நல்ல முறையில் வாழ்வை வாழ்வதற்கும் வாழ்க்கையை குறித்த சிந்தனைகளை ஆரம்பித்து வைப்பதற்குமான முயற்சியினை மேற்கொண்டோம். ஹவு டு டேஸ்ட் எக்ஸாம் லைக் ஃப்ரூட் ஜாம் என்பதை இந்த தலைப்பாக வைத்திருக்கின்றேன். எக்ஸாம் என்பது வேப்பங்காயாக கசக்கும் என்று நினைக்காமல் இனிமையாக அதை எடுத்துக்கொள்ளுகின்ற மனப்பாங்கில் தான் நமது வெற்றி அடங்கியிருக்கிறது. தேர்வுக்கு செல்லும் பொழுது நான் செய்வது சரியா, இது முறையாக இருக்குமா, இதுவரை நான் படித்தது போதுமா, என்னால் தேர்வை வெற்றி கொள்ள முடியுமா, ஒருவேளை இல்லை என்றால் என்னாகும், நான் முழுதாக தயாராகிவிட்டேனா என்கின்ற கேள்விகள் எழலாம். இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு 10 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு பணியினை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கேள்விகள் வருவது இயல்பே. அதற்கு ஒரே ஒரு மந்திர சாவி இருக்கின்றது, விடையாக இருக்கின்றது, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வா சீரியஸ் என்பது வாட் ஆர் வி என்கின்ற தலைப்பிலே நாம் எத்திக்ஸ் மற்றும் மெயின்ஸுக்கான பாடங்களை கொஞ்சம் பார்த்தோம். முத்துக்கள் 10 என்கின்ற தலைப்பிலே எக்ஸாம்பிள் இருக்கின்ற மித், இவ்வாறு தான் எக்ஸாம் எழுத வேண்டும் என்கின்ற மோனோட்டோனியை உடைத்தோம். அடுத்து ஒண்டர் இன் யுவர் மைண்ட் என்கின்ற தலைப்பில் மீதம் இருக்கின்ற தலைப்புகள் அனைத்தும் தேர்வுகளை குறித்து வந்திருக்கின்றது. கருத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களால 25 கருத்துக்களை இங்கே கொடுத்திருந்தாலும் நிறைய கருத்துக்களை நாம் கண்டோம். அதில் சிலது ப்ரீமார்ட்டம், மிஸ் வாண்டிங், டேனியல் காஹ்னிமேனுடைய மனசு எத்தனை வகைப்படும், இரண்டு மனம் வேண்டும் என்று பாடல் இருக்கின்றது இல்லையா, இரண்டு மனம், ரிமெம்பரிங் மைண்ட், எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இத்தனை ஆத்தர்ஸை பத்தி பார்த்தோம். திருவள்ளுவருடைய உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்கின்ற ஒரு கருத்து போதும் நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 22 வயசுல இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று சொன்னார்கள். ஆனால் நம்பிக்கையோடு அவர் வாழ்வை எதிர்கொண்டதில் கிட்டத்தட்ட 60 வயது வரை வாழ்ந்திருக்கின்றார். எனவே தேர்வு என்பது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை ஒரு தேர்வு என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் எதிர்கொண்டீர்களானால் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அது நீங்கள் தான். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அடே நண்பா உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் உண்மை சொல்வேன் என்கின்ற அண்ணாமலை படப்பாடல் வரிகளில் உன்னை வெல்வேன் என்று சவால் விடுவது யாரிடம் என்றால் உங்களிடம்தான். சில நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனுக்கு அருள்வாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இனி மூளாது அழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று உங்களை புதிய உயிராக்கி மிகுந்த உற்சாகத்தோடு நான் குறிப்பிட்ட இத்தனை பாடங்களையும் இத்தனை தத்துவங்களையும் இத்தனை கருத்துக்களையும் நீங்கள் ஒருவேளை பார்க்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக நீங்கள் எதை பார்த்தீர்களோ அதை முழுமையாக எழுதுவதற்கு தன்னம்பிக்கை தேவைப்படுகின்றது. எமோஷனலி உற்சாகமாக நீங்கள் தேர்வை எழுதினீர்களேயானால் உங்களுடைய பலம் 10 பேருடைய பலமாக மாறிவிடும். எனவே ஒவ்வொருவரும் 10 பேருடைய பலத்தோடு அற்புதமாக பரிசீலிப்பதற்கு வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.